அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஃபா சமையல். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய கடல் பாசி தான். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கெட்டி பாலா 1 லிட்டர் எடுத்திருக்கேன். அப்புறமா சைனா கிராஸ், அகர் அகர், கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 லிட்டருக்கு கரெக்டாக 10 கிராம் எடுத்திருக்கேன். சில கடல் பாசி பட்டையாக இருக்கும், அதை வாங்கக்கூடாது. இந்த மாதிரி குச்சி குச்சியாக உள்ளதை பார்த்து வாங்கிக்கணும். இதுதான் நமக்கு கரெக்டாக செட் ஆகும் கடல் பாசி. சர்க்கரை 100 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறமா ஃப்ளேவருக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ், பிஸ்தா எசன்ஸ், பாதாம் மிக்ஸு, இது 3 எடுத்திருக்கேன். அப்புறமா மேலே தூவுறதுக்காக கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்க பாலை ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வச்சுருக்கேன். இது வந்து கொதிச்சா மட்டும் போதும், இது வத்தணும்னு அவசியம் கிடையாது. ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம வச்சுருக்க கடல் பாசியை போட்டுட்டு அப்புறமா ஒரு 250 ml தண்ணி ஊற்றணும். அதில் கையை வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு அது கொதித்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி 2 விசில் மட்டும் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம வச்சுருக்க பால் வந்து கொதிச்சிருச்சு. இதில் இப்போது சர்க்கரையை கலந்துடணும். சர்க்கரை வந்து கரையிற வரைக்கும் மட்டும் ஸ்டவ் ஆனில் இருந்தால் போதும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் ஆவி போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கடல் பாசி நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி லிக்யூடாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் குக்கரில் அப்படியே வச்சிடக்கூடாது. வச்சிங்கன்னா கடல் பாசி வந்து அப்படியே கட்டி ஆகிடும். இந்த லிக்யூடை சூடாக இருக்கும் போதே நம்ம வச்சுருக்க பாலில் அதை கலந்து விட்டுறணும். ஒரு 4 பவுல் எடுத்திருக்கேன். 1 பவுலில் ரோஸ் மில்க் எசன்ஸ், அப்புறமா இன்னொரு பவுலில் பிஸ்தா எசன்ஸ், இன்னொரு பவுலில் பாதாம் மிக்ஸ், அப்புறமா இன்னொன்று ஒயிட் கலரில் இருக்கிறதுக்காக எம்டியாக வச்சுருக்கேன். கடல் பாசி சேர்ந்த பாலை ஒரு வடிகட்டி வச்சு வடித்து இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். உங்கள் கிட்டே இருக்க என்ன மோல்டுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ எல்லாத்தையும் வடிகட்டி ஊற்றிட்டு அதில் அழகுக்காக கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க பாதாமை மேலே தூவி விடுறேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 ஹவரில் செட் ஆயிரும். 1 ஹவர் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக செட் ஆகி கடல் பாசி நமக்கு அருமையாக ரெடி ஆகிருக்கு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.